இசைந்ததோர் பெண் மலடு எங்கும் இல்லை, எதனாலே மலடான செய்தி கேளு. ஒழுங்கற்ற மாதவிடாய், நீர்க்கட்டி, கர்ப்பப்பை கட்டி, கருக்குழாய் அடைப்பு, சினைமுட்டை வளர்ச்சியின்மை, தைராய்டு போன்ற பிரச்சனைகளுக்கு எத்தனிக் ஹெல்த் கேர் இயற்கை கருத்தரிப்பு மையம், டி நகர். கால் 9600000038. அட்லாண்டிக் பெருங்கடலில் சுமார் 4000 சொகுசு கார்களை ஏற்றிச் சென்ற ஃபெலிசிட்டி ஏஸ் என்ற சரக்கு கப்பலில் தீப்பிடித்துக் கொண்டுள்ளது. கப்பல் 22 ஊழியர்களுடன் ஜெர்மனியிலிருந்து அமெரிக்கா நோக்கி சென்று கொண்டிருந்தது. கப்பலில் வோல்ஸ்வேகன், லம்போகினி, ஃபோர்ஷே, ஆடி உள்ளிட்ட 4000 மேற்பட்ட சொகுசு கார்கள் இருந்துள்ளன. போர்த்துகலின் அசோர்ஸ் தீவுக்கு அருகே கப்பல் சென்று கொண்டிருந்த போது திடீரென தீப்பிடித்து எரிந்தது. தகவல் அறிந்த மீட்பு பணியாளர்கள் 22 கப்பல் ஊழியர்களையும் பத்திரமாக மீட்டுள்ளனர். கப்பல் ஒரு முனையிலிருந்து மறுமுனை வரை எரிவதாகவும், நீர்மட்டத்திலிருந்து 5 மீட்டர் உயரத்திற்கு பற்றி எரிவதாகவும் போர்த்துக்கல் துறைமுகத்தின் கப்பல் தலைவர் அறிவித்துள்ளார். மின்சார கார்களில் உள்ள லித்தியம் அயன் மின்கலன்கள் தீப்பிடித்துக் கொண்டதால் தீயை அணைக்க சிறப்பு உபகரணங்கள் தேவைப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நெருப்புக்கு அதுதான் காரணமா என்பது உறுதியாக தெரியவில்லை என்பதும் விசாரணை நடந்து வருவதாகவும் ரொய்ட்டர் இணையதளம் செய்தி வெளியிட்டுள்ளது.